ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாதி பீச் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கட்லேருந்து ஒரு 90-85 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நிறைய கேமல்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கார் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த கேமல்ஸ்லாம் கூட பார்த்துக்கிட்டே போனால். ஸோ போகிற வழி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பீச்சுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. தண்ணி வாட்டர் லெவலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வாட்டர் லெவல் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் தூரத்துக்கு. ஸோ அதனால் நம்ம நல்லாவே உள்ளே போயிட்டு நிற்கலாம் அந்த வேவ்ஸில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வாட்டர் ரைடு மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. போட், ஸ்டீம் போட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் போட் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ வாட்டர் பைக் மாதிரி. ஸோ அந்த வாட்டர் பைக்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம், ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ வாட்டர் பைக் பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு வந்துட்டு 10 ரியால் அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1 பர்சன் தான் போக முடியும் ஆக்சுவலாக. பட் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுறாங்க, கிட்ஸாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி 2 அடல்ட்ஸ் போகணுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 2 பைக் தான் எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஹாஃப் அன் அவருக்கு 10 ரியால் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சு வந்து ரீசனபுளாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நீங்கள் அந்த பைக் வந்துட்டு நல்லா இப்போ எடுத்துக்கிட்டு ஒரு மிட் ஆஃப் த அந்த ஐலாண்டு மாதிரி இருக்கும், அது வரைக்கும் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ வியூவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான வியூ ஆக்சுவலாக. ஸோ இந்த சன்லைட்லாம் சன்செட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கிராப் வந்து என்ன தெரியாதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராபாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஜஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணால் டைம் உள்ளே வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போயிடுது. ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ திரும்ப நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பைக் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேராகிளைடிங்குமே இருந்துச்சு ஆக்சுவலாக, எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்குமே தெரியும். பட் இதுக்கு என்ன சார்ஜ் அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கான போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இன்னொரு நாள் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், எப்போ டைமிங் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் ஃபுட் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து பிளிட்ஸ் கே ப்ளே ஏரியாலாம் அதெல்லாமே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபுட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கே ஃபோர்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் போகலாம் ஆக்சுவலாக. இங்கே போட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஃபோர்ட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க அந்த ஐலாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல. ஸோ நீங்கள் மேலே ஏறி போயிட்டு அந்த ஃபோர்ட்லாம் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம் ஆக்சுவலாக. ஸோ நல்லா என்ஜாயபுளான ப்ளேஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டுக்குமே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த பைக் அந்த மாதிரி விஷயத்துக்கும் போகணும், இங்கே பேராகிளைடிங்கும் போகணும்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வரணும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் இந்த பேராகிளைடிங் முடிச்சுட்டு இந்த போட் முடிச்சுட்டு போக முடியும் உங்களால். ஓகே கைஸ், நீங்களும் இதுக்கு போயிருந்தீங்க, உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.